அனைவருக்கும் வணக்கம். குவாலியன் ஸ்டுடியோவின் பிக் பாஸ் ஹைலைட்ஸ், நான் உங்கள் பிரகாஷ். சீசன் ஃபைவ் ஆன பிக் பாஸ் ஹைலைட்டில் இன்றைக்கி என்ன நடிச்சு அப்படின்ற விஷயத்தை வாங்க நம்ம பார்க்கலாம். சரிங்க, இன்றைக்கு நிகழ்ச்சி ஆரம்பித்தா நீங்கள் நேரடியாக மூன்று பேர்த்த கட்டுறாங்க. அதே மூன்று பேர் பிரியங்கா, நிரூப், அபிஷேக். எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கேள்வி என்னென்னா, இந்த கேமராக்கெலாம் இவங்க மூணு பேர் மட்டும்தான் தெரியுமா, வேறு யாரையும் தெரியாதா? ஏன்னா தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும்போது இவங்களை தான் அதிகமாக கட்டிட்டுருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன? இவங்க ஒண்டி தான் கண்டென்ட் கொடுக்குறாங்களா, மற்ற யாரும் கண்டென்ட் கொடுக்கலையா அப்படின்றதுலாம் இந்த இடத்துல ஒரு கேள்வி இப்படியாக இருக்குது. ஸோ ஏன்னா இவங்களை காட்டும் போதெல்லாம் இவங்க எப்பயுமே ரகசியம் பேசுகிறாங்க, மற்றவங்களை பற்றி பேசுகிறாங்க, அப்படியே தான் போயிட்டுருக்கு. அதனால் வந்து இது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஒரு பிரியங்கா இருக்கிறதுனால கேமரா பிரியங்கா மட்டும் பார்க்குதா அப்படின்றதும் தெரியல. இந்த ஒரு விஷயம் வந்து பிரியங்கா மேலோட மதிப்பு மக்கள் மத்தியில் குறைக்கிறோம் அப்படின்ற மாதிரி கூட இருக்குது. சரிங்க, அங்கே முடிஞ்சிருச்சு. மறுநாள் காலையை காட்டுறாங்க, பாட்டு போடுறாங்க, எல்லோரும் ஆடுறாங்க. அங்கே ஒரு நல்ல விஷயம் என்ன இருந்துச்சு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ராஜு தாமரைச்செல்வி கூட ஒரு ஆட்டம் ஆடுறாரு, எம்ஜிஆர் ஸ்டைல் ஆடுறாரு, ஒரு நகைச்சுவை அந்த இடத்துல ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுதாங்க ராஜு, ராஜு இருக்கிற இடம் கலகலப்பாக இருக்கும், அவர் அதுதான் செய்கிறாரு. இது வரைக்கும் நான் பார்த்ததில் அவர் வந்து எதுவும் ஃபேக்காக இருக்காரு அப்படின்லாம் தெரியல, அவர் அவராக இருக்கின்றார். அதான் உண்மை. ஸோ அங்கே முடியுது. அதுக்கப்புறம் வந்து நம்ம அண்ணாச்சி வந்து இந்த வாரத்துக்கான டாஸ்க்கு, லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க்கு, அதை எடுத்து படிக்கிறாரு. இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அதாவது என்னென்னாக்கா, இந்த கேம் ஒன்று புதுசு கிடையாது. இந்த மாதிரி காயின் வைக்கிறாங்க, அந்த காயினை வந்து திருடணும், திருடுறதை கண்டுபிடிக்கக்கூடாது, கண்டுபிடிச்சிட்டாக்கா பாதாள சிறை, இதெல்லாம் பாதாள சிறை அப்படின்ற மாதிரி விஷயம். ஆனால் இங்கே ட்விஸ்ட் என்னன்னாக்கா, யாருக்கிட்ட காயின் இருக்கோ அவங்க எலிமினேஷன்லேருந்து எஸ்கேப் ஆகலாம். அப்படி அவங்களோட பேர் எலிமினேஷன் லிஸ்ட்டில் இல்லைன்னா அவங்க இன்னொரு காப்பாற்றலாம். இது ஒரு புதுமையான விஷயமா இருக்குது. சரி, இப்படி இருக்கும்போது கேம் ஸ்டார்ட் பண்ணது, எல்லோரும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. முதல் நபராக காயினை தூக்குனவர் பார்த்தீங்கன்னாக்கா ஐக்கிய பேர், ஐக்கிய பேர் தான் முதல் தூக்குறாங்க. அவங்க காயினையும் ஒரு ஆள் தூக்கிடுறாங்க, ஆனால் அந்த காயினும் அவங்கள்ட்ட இருந்தும் போயிடுச்சு. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இந்த காயின்ஸை வந்து எல்லாரும் எடுக்கிறதுல தான் வந்து பெரிய பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் நிகழ்ச்சி பூரா இதுதாங்க போணுச்சு, அந்த காயின்ஸ் எடுக்கிறது எப்படின்ற விஷயம் தான் போணுச்சு. அதனால் வந்து அந்த காயின்ஸ் யார் எடுத்தா, யார் வச்சா, அதை பற்றி அதிகமாக பேச விரும்பல. பட் இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடங்களில் வந்து உண்மை இல்லை அப்படின்றது தான். ஏன்னா இந்த கேமு எப்படி விளையாடணும், இது வந்து ஒரு ஒரு சுவாரஸ்யமாக விளையாட வேண்டிய கேமு. ஓகே, பேசிக்கிறாங்க. எப்படி பேசிக்கிறாங்கன்னாக்கா, ஓகே ஒரு ரெண்டு மூணு பேசுறது, ஓகே நம்ம இவங்களை காப்பாற்ற போகிறோம், ஓகே நம்ம இவங்களுக்காக விளாடுவோம் அப்படின்ற விஷயங்கள் பேசுவாங்க, அது ஓகே. ஆனால் சில இடங்களில் வந்து சில விஷயங்கள் வந்து ரொம்பவும் அநியாயமாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், அபிஷேக் வந்து வரும் கூட சொல்கிறாரு, எனக்கு தெரியும்டா உங்கள்கிட்ட ஒரு காயின் இருக்குது, நீ இந்த காயின் வச்சு அக்ஷயாவை தான் காப்பாற்ற போகிறேன்னு அக்ஷயா முன்னுக்கே சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் அபிஷேக் எவ்வளோ ஒரு மோசமான ஆள் அப்படின்றத வந்து ரொம்ப வெளிப்படையாக தெல்ல தெளிவாக காட்டுது. ஸோ இதுதான் வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இடத்துல அபிஷேக்குனால இங்கே நிறைய சிக்கல்கள், பட் அபிஷேக் வந்து கண்டென்ட் கொடுக்குறாரு, இந்த பாயிண்ட்டை மட்டும் பார்த்துங்க. ரொம்ப சீக்கிரம் அபிஷேக் வந்து நிகழ்ச்சி விட்டு விடைய மாட்டார், ஏன்னா கண்டென்ட் கொடுக்குறாரு, சேனலுக்கு தேவை கண்டென்ட், அந்த கண்டென்ட் அவர் கொடுக்குறாரு. ஓகேங்களா? ஸோ ஆனால் அந்த இடத்துல அக்ஷரம் வாட்சினாங்க, என் வாயில் கட்ட கட்ட வார்த்தையாக வருதுனாங்க. ஸோ என்னை கேட்டிங்கனாக்கா, யார் இருந்தாலும் அப்படி தாங்க தோணும். ஏன்னா ஒருத்தர் முன்னுக்கே அவங்கள பற்றி பேசுறது அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். ஓகே, இதில் ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்னென்னாக்கா, அபிநய் போய் அபிநயும் பாவனையும் ஒளி வச்ச அந்த காயினை நிரூப் எடுக்கிறாரு, அதை அபிநய் பார்த்துடுறாரு. பார்த்தும் வந்து இது பிரச்சனை இல்லையே, அங்கேருந்து எடுக்கிறத பார்த்தா தானே தண்டனை அப்படின்ற மாதிரிலாம் ஆர்கியூமெண்ட் ஓடுது. ஆனால் கடைசியாக நம்ம பிக் பாஸ் வந்துட்டு என்ன சொல்கிறாருனாக்கா, கண்ணில் தென்பட்டனால அவர் குற்றவாளியே ஆகியா பாதாள சிறைக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த வகையில் முதல் முதலாக பாதாள சிறைக்கு போகிறது நம்ம நிரூப், அந்த பெருமை நிரூப்புக்கு சேருது. மனசு ஹைட்டாக இருக்கிறதுனால எங்கேயோ தலை இடிக்குது கொடுக்க அவருக்கு. ஓகே ரைட். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, பாவனி அப்புறம் சுருதி இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு வேலை செய்கிறாங்க. இங்கே எல்லாரும் இருக்கிறதுலேருந்து தூக்குறாங்க, அவங்களுக்கு தெரியாதாங்க. சரி, தூக்குறது மட்டும் இல்லாமல் கை மாற்றதையும் ஆள் பார்த்துருக்காங்க. ஆனால் இந்த சுருதியும் பாவனையும் ஒத்துக்கவே மாட்டுறாங்க, அவங்க அதை எடுத்தோம் அப்படின்ற விஷயத்தை. ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா, ஆனால் எனக்கு தெரில சுரு பாவனிலாம் வந்து எப்படி இருந்தது, ஏன்னா அவ்வளோ பாவமுகத்தை காட்டி மக்கள் மனசில் வந்து நான் பாவமாக இருக்கேன், நான் கஷ்டம் இது அப்படின்னு அந்த பேசுகிற தமிழாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், எல்லாமே அப்படி இருந்தது. ஆனால் இந்த இதில் பார்க்கும்போது அவ்வளோ திருட்டு தனம் பாவனிக்கிட்டேன், இது என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரில.
அவ்வளையும் தெரிஞ்சிருக்கு. அதாவது ஒருத்தவங்க எங்கே வச்சுருப்பாங்க, அந்த இடத்துக்கு ஏறி எடுக்கிறதா இருக்கட்டும், போய் ஒளி வைக்கிறதா இருக்கட்டும், ஆள் பார்த்தாங்கன்னா டக்குன்னு திரும்பி அப்படி இன்னொரு ஆள் கூட பேசுகிற மாதிரி பயங்கரமாக இருக்குது அவங்களோட கேம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பாவனி சாதாரண ஆள் கிடையாது, அவங்க நிறைய விஷயங்களை வந்து அழகாக கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அழகாக கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னாக்கா வந்து அவங்க வந்து பாவனி ஒருவேளை நிஜமே இப்படித்தானா அப்படின்றது தெரியாது, ஆனால் உண்மை இல்லாத ஒரு நபரை தான் கண்ணை தென்படுறாங்க. ஸோ இது இப்படி தாங்க, இப்படி தான் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி ஃபுல்லாகவே இப்படி தான் போயிட்டுருக்கு. இதில் இடையில ஒரு கட்டம் நடக்குது. அபிஷேக் கிட்ட வந்து ஒரு காயின் இருக்குது, அந்த காயினை வந்து தாமரை செல்வி நான் பார்த்துட்டேன்னு சொல்லும்போது, ஏய் நான் ஒன்று கப்பத்தை தானே எடுத்தேன் அப்படின்னு அபிஷேக் சொல்ல, தாமரை செல்வி அபிஷேக்கான காலில் விட ரெண்டு பேரும் கட்டுப்பிடிச்சாலும், ஏய் என்னங்க இது என்ன நடக்குது, தாமரை செல்வியோட வயசு என்ன, அபிஷேக்கோட வயசு என்ன, அந்த ஒரு காயினுக்காக ஒரு அலுமினேஷனுக்காக ஒரு சின்ன பையன் காலில் போயிட்டு என்ன எனக்கே புரியல, இவ்வளோ பெரிய விஷயமா இதை பார்க்குறாங்களா அப்படின்னு. ஸோ அதை சேனல் கரெக்டாக எடுத்து காட்டிட்டாங்க. ஸோ இதுதாங்க இன்றைய பிக் பாஸ் சீசன் 5 இன் ஹைலைட்ஸ். ஓகேங்களா, ஒரே விஷயம் தாங்க தொடக்கத்திலிருந்து கடைசி இருக்கும், அதனால் பேசுறதுக்கு அதிகமான விஷயம் இல்லை. நாளைய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன், உங்களிடம் விடைபெறுகிறேன். நான் பிரகாஷ், இது குவாரண்டைன் ஸ்டுடியோவின் பிக் பாஸ் ஹைலைட்ஸ்.